ಅರ್ಥಿಕಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಕೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭೂಯಾತ್ ಅಸ್ಮದಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. ಮಾದ ರಾಶಿ பலன்கள் நிகழ்ச்சிக்கு ஜோதிஷ கஜகேசரி ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாதம் 2021 இந்த மாதத்துடைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூரியன் இந்த மாதத்தில் முதல் 16 நாட்கள் மிதுனத்திலும் அடுத்த 15 நாட்கள் கடகத்திலும் இருக்கப் போகிறார். ராகு ரிஷபத்திலும் புதன் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய மூன்று ராசிகளில் இந்த மாதம் பெயர்ச்சி அடைய போகிறார். இதனால் நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். சுக்கிரன் செவ்வாய் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைய போகிறார். ஸோ சுக்கிரன் முதல் 16 21 நாட்கள் கண்டிப்பாக தன்னுடைய சிம்மராசியில் கடகராசியில் இருந்து பின்ன சிம்மராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். மற்ற கிரக நிலைகள் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்க போகிறது. ஸோ இந்த மாதம் நடக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை 50-60% கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய பலன்கள் வந்து ராசிக்கு பார்க்கணுமா இல்லை லக்னத்துக்கு பார்க்கணுமாங்கிற கன்ஃபியூஷன் எடுத்துட்டோன்னா ராசிக்கு 60% லக்னத்துக்கு 40% கண்டிப்பாக பலிக்கும். ஸோ அதன் சஞ்சாரத்தின் ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, இதனால் எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் எனக்கு அனுப்பிச்சு விட்டிங்க அப்படின்னா, இந்த டைம் ஆஃப் பர்த்தில் இருக்கக்கூடிய 1-1.5 நிமிஷம் எரர் இருக்கும், சில பிழைகள் இருக்கும். அந்த பிழைகளை நான் ரெக்டிஃபை பண்ணுவேன். எக்ஸாக்டாக ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஜாதக பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாக இருக்கும். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக நீங்கள் எனக்கு வந்து அனுப்பிச்சு விட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அனுப்பிச்சு விட்ட டேட்லேருந்து 2-3 நாளுக்குள்ளே நானே உங்களை கூப்பிட்டு பேசுவேன். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிட்டத்தட்ட நிறைய செக்மெண்ட்டுக்கான ராசி பலன்களை மிக துல்லியமாக கணித்து சொல்ல போகிறோம். கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிதுன ராசி நண்பர்களுக்கு ஜூலை 2021 பல பிரச்சனைகள் பல இன்னல்கள் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பீங்க. கடந்த ஒரு 2 மாதமாகவே உங்களை வந்து உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பயங்கரமான பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. கடன் மேலே கடன் வாங்கின இடத்துல ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய உடல்நிலையுமே பயங்கரமான பாதிப்புகள் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். நிறையா பேருக்கு வீட்டில் பெரியவங்களுடைய ஹாஸ்பிட்டல் செலவுகள், பெரியவங்களுடைய உடல்நிலை பாதிப்பு இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் உங்களுக்கும் கண்டிப்பாக தலைவலி சார்ந்த பிரச்சனைகள், வலது கண் சார்ந்த பிரச்சனைகள், முதுகு தண்டு வலம் வலி, போன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்திருக்கும். அது எல்லாம் இந்த காலகட்டங்களில் நிவர்த்தி அடைய போகிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய நல்ல செய்தி. ஏன் அப்படின்னா, லக்னத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் உங்களுக்கு 2 இடத்திற்கு பெயர்ச்சி அடைய போகிறார். ஸோ இந்த வாரம் பல விஷயங்கள், பல குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலைகளில் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், செல்வாக்கு பயங்கரமாக அதிகரிக்கும். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அங்கே யாருமே உங்களை வந்து இல்லை சார் அப்படி நடக்காது சார்ன்னு சொல்ல மாட்டாங்க, யாருமே ஆப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். பல பேருக்கு இடமாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், பல பேருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், பல பேருக்கு அரசாங்கத்தின் ரீதியாக சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா, யாரெல்லாம் கல் மணல் இடங்கள் வைத்து வியாபாரம் செஞ்சிட்ருக்காங்களோ
விவசாயிகள் இருக்காங்களோ, கனரகம் சார்ந்த வர்த்தகம் செஞ்சுட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு சலுகை கிடைக்க போகுது. அது கண்டிப்பாக இந்த மாத இறுதியில் அரசாங்கம் அறிவிக்கும் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பகவான் கொடுக்க போகிறார். அதே மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் உடைய போகிறது. மிதுன ராசி நண்பர்கள், மனசில் எந்த விதமான கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டங்கள் உடஞ்சு இனி நான் ஜெயிக்க போகிறேன், நான் நின்று கண்டிப்பாக இதை ஜெயிப்பேன், என்னால் முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்பார்க் கண்டிப்பாக உருவாகும். அது இந்த ஒரு மாதத்தில் இதெல்லாம் நடக்க போகிறது. ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். அந்த செய்தி பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு அளவுக்கு அந்த ஒரு செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். சந்தோஷமான விஷயங்கள், கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். நிறையா பேருக்கு சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்திருக்கும், அதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள். சில பேருக்கு பெரிய இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், தொழிலை அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. கலியுக காமதேனு கல்பவ்ருஷம் மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. குழந்தைகளெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடப்புது. நிறையா பேருக்கு வெளிநாட்டு பயணம், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக US, கெனடா, ஆஸ்திரேலியா இந்த மூணு இடங்களுக்கு வீசா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு தடையின்றி இந்த ஒரு மாதம் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் கிளம்பி ஃபாரின் போயிடலாம். அந்தளவுக்கு அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் மிதுன ராசி நண்பர்கள், ஒரு பெருமூச்சு கண்டிப்பாக விடும் ஒரு மாதமாக இருக்க போகிறது. இந்த ஒரு மாதம் உங்கள் ராசிக்கு நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன குழ்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.